Om Shanti, Om Shanti, Om Shanti. அழகான இந்த சங்கமுகத்தில் என்னுடைய ஆத்மா ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, அவ்வளவு சுகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆஹா, என்ன அற்புதமான இந்த சங்கமுகத்தில் நான் ஆத்மா என்று உணர்ந்து விட்டேன். என்னுடைய மனக்கண் மூலமாக இப்பொழுது பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. நான் ஒரு நொடியில் என்னுடைய உடம்பை விட்டு அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நான் அழகாக நான் விட்டிருக்கின்றேன். அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அமர பாபாவும் அங்கே ஆஜராகிவிட்டார். என்னை பார்த்து புன்முறுவலோடு, அமர குழந்தையே, நேற்று என்ன சொன்னேன் எப்படியாவது ஞாபகம் வருகிறதா உனக்கு, அப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவ்வளவு அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஒரு நொடியில் நான் அங்கே அமர பாபா அழகாக எனக்கு புரிய வைத்து விட்டார். சிவன் யாரு, சங்கர் யாரு அப்படின்ட்டு எனக்கு தெளிவாக எனக்கு விளக்கத்தை சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நான் உனக்கு முழுவதுமாக சொல்லி புரிய வைக்கப் போகின்றேன். தெளிவாக இரு, இந்த விஷயத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அடையாளம் அப்படின்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அமர பாபா, பரந்தாமத்தில் நிராகாரமானராக இருக்கின்றேன், சுயமாக இருக்கின்றேன், பிரகாசமானராக இருக்கின்றேன். எனக்கு எந்த தாயும் கிடையாது, தந்தையும் இல்லை. நான் தான் எல்லோருக்கும் சரி தாயாகவும் இருக்கின்றேன், தந்தையாகவும் விளங்குகின்றேன். புரிந்ததா அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் ஆனந்த கடலாக இருக்கின்றேன், நான் தான் சாந்தியினுடைய கடலாக இருக்கின்றேன், நான் பரந்தாமத்தில் நிராகாரமானராக இருக்கின்றேன், அந்த பிரம்மலோகத்தில் வசிப்பவராக இருக்கின்றேன், நான் தான் திவ்ய திருஷ்டி அளிக்கக்கூடியவராக இருக்கின்றேன், நான் தான் சிருஷ்டினுடைய முதல் இடை கடைசி அறிந்தவராக இருக்கின்றேன், நான் தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிக்கக்கூடியவராக இருக்கின்றேன், நான் தான் அனைவருக்கும் ஞானம் அளிப்பவராக இருக்கின்றேன், பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றேன், நான் தான் ஜோதி புள்ளியாக நான் பரந்தாமத்தில் இருக்கின்றேன், அந்த திவ்ய குணங்களுடைய கடலாக இருக்கின்றேன், பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கக்கூடியவராக இருக்கின்றேன். நான் தான் விஷ்ணு மூலமாக தெய்வீக சிருஷ்டியை பாலனை செய்யக்கூடியவராக நான் தான் இருக்கின்றேன், இந்த வாழ்க்கை படைய அந்த படகை கரையேற்றுவராக நானே தான் இருக்கின்றேன், எல்லா ஆத்மாக்களுக்கும் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடியவராக நானே தான் இருக்கின்றேன், சாந்தி அளிக்கக்கூடியவராக நானே தான் இருக்கின்றேன், அன்பு கடலாக இருக்கின்றேன், அழிவற்றவராக இருக்கின்றேன், சத்கதி அளிக்கக்கூடியவராக இருக்கின்றேன். இப்படி சொல்ல சொல்ல எனக்கு அவர் போல நான் மாற வேண்டும் அப்படின்னு எனக்கு அந்த உற்சாகம் வந்துவிட்டது. அமர குழந்தைய, இது மட்டும்தானா, கர்மத்தினுடைய விதியை அறிந்தவராக நானே தான் இருக்கின்றேன், அந்த மரண பயத்திலிருந்து விடுவிப்பவராக நானே தான் இருக்கின்றேன், அந்த பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துபவராக நானே தான் இருக்கின்றேன், உன்னை மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய அதாவது நரனிலிருந்து நாராயணாகுபரோ நானே தான் இருக்கின்றேன், சுகத்தில் இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் சரி அதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றேன், திவ்ய புத்தியை அளிப்பக்கூடியவர் நானே தான் இருக்கின்றேன், அந்த மனித சிருஷ்டினுடைய விரை ரூபமாக நானே தான் இருக்கின்றேன், பிரம்மா மூலமாக சத்தியுகத்தை படைப்பவராக இருக்கின்றேன். புரிந்ததா? சங்கர் மூலமாக அசுர உலகை அழிக்கக்கூடியவராக நானே தான் இருக்கின்றேன், கல் போன்ற புத்தியை தங்கமாக்குகிற நானே தான் இருக்கின்றேன், நான் தான் பரமபிதா பரம ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றேன், நான் தான் சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றேன், நான் தான் ஞான அமரத்தினுடைய கடலாக இருக்கின்றேன். இதை சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு தாங்க முடியல. அந்த அவரோடு சொல்லக்கூடிய அந்த அமர பாபா இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றதா? ஆமாம் குழந்தாய், நான் தான் எப்பொழுதும் மாறாத தன்மை உடையவராக இருக்கின்றேன், சர்வசக்திவான் நானாகத்தான் இருக்கின்றேன், அந்த சர்வசக்தியுடையவராக நான் தியானம் செய்யக்கூடிய அவசியமே கிடையாது.
அப்படின்னு சொல்லி அழகான அந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு அழகாக இருந்தது. அந்த பாடலும் கேட்டேன், பரமாத்மாவுடைய மகிமையை கேட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்று அந்த சுடர்விடும் அந்த ஜோதியில நான் மூழ்கிவிட்டேன். அந்த அமர கதையை சொல்லக்கூடிய இடமே அப்போது மூழ்கிவிட்டது, ஜோதியாக நிரம்பி விட்டது அந்த இடம். ஆஹா, அற்புதமான காட்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, இதுபோல அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், சங்கர் உருவில் காட்சியளிப்பவராக உருவாக்கி விடுகின்றார்கள்.
அது நான் கிடையாது அமர பாபா, அது நான் கிடையாது அப்படின்னு தெள்ள தெளிவாக எனக்கு சங்கர் யாரு சிவன் யார் அப்படின்னு தெளிவாக எனக்கு இதன் மூலமாக புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, சிவன் பரமாத்மா, அமர பாபா இந்த சங்கர் இருக்கிறார் அல்லவா, சங்கர் என்னுடைய படைப்பு. இந்த சங்கர் என்ற ஆத்மா, நான் சொன்னேன் அல்லவா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அந்த கலியுக கடைசியில் அந்த அதர்மத்தை விநாசம் செய்யும் ஒட்டுமொத்த சக்தியினுடைய ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய சூட்சும தேவதை இந்த சங்கர். அந்த மூன்றாவது கண்ணும் சரி, சிவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஒரு முகமாக உருவகப்படுத்தப்பட்ட ஒரு வடிவமே சங்கர் அப்படின்று இவ்வளவு வித்தியாசங்கள் எனக்கு புரிய வைத்து விட்டார். உண்மையில் அமரபாபா, அதாவது சிவன் தான் ஞானம் அருளுகின்றேன், அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியை நான் தான் அளிக்கின்றேன், அந்த ஆத்மாவுக்கு விடுதலைக்கக்கூடிய சத்குருவாக இருக்கின்றேன். நான் சொன்னேன் அல்லவா என்னுடைய மகிமை, நான் தான் நிராகாரமாக விளங்கக்கூடிய சிவனே ஆவேன் அப்படின்று முழுமையாக எனக்கு புரிய வைத்து விட்டார். நான் தியானம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வைராக்கியத்தை குறிக்கக்கூடிய அந்த சாம்பல் பூசிக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்று முழுமையாக எனக்கு அந்த சங்கருடைய உருவத்தை எனக்கு முழுமையாக திருமணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். குழந்தையே, அந்த சாம்பல் பூச்சி எனக்கு வைராக்கியம் எதுவும் கிடையாது, சங்கருக்கு தான் அந்த வைராக்கியத்தை உருவாக்கக்கூடிய அந்த சாம்பல் நிறம் பூசப்பட்டிருக்கின்றது. அவருடைய கழுத்தில் ஆதிசேஷன் இருக்கும் பாம்பு, காரணம் எது? அந்த தலைப்பாகம் விநாசத்தையும் சரி, வால்பாகம் தொடர்ச்சியும் அப்படின்று நான் சொன்னேன் நேற்று. அந்த உச்சி முடியில் கொண்டே இருக்க நீர் வீழ்ச்சியிருக்கும், காரணம் அந்த ஆத்மா தூய்மைப்படுத்துவதாக இருக்கும், விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அமிர்தத்தை குறிப்பது அப்படி என்று அந்த கங்கை நீரை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லி புரிய வைத்து விட்டார். அந்த அழகிய முகம் அந்த நான்கு திக்குகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோல எனக்கு அந்த சங்கருடைய சுரூபத்தை எனக்கு மீண்டும் எனக்கு பாபா சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த திரிசூலம், அந்த விகார குணங்கள், அந்த ஆத்மாவை பல வீணப்படுத்தக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த திரிசூலம், அதாவது சதோ ரஜோ தமோ கடந்து செல்கின்றது, உடுக்கை ஞானத்தை அருள்வதாக இது வெளிப்படுத்திக் கொண்டதாக இருக்கின்றது. வரத முத்திரா, அந்த ஆழமான ரகசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆசீர்வாதம். ரோசரி மாலை, ஜப மாலை, ஒழுக்கமும் சரி சக்தியும் சரி கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த சங்கரை பற்றி எனக்கு சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கமண்டலம், கமண்டலம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது முயற்சி செய்ய வேண்டும், புரிந்ததா அப்படி என்று அந்த மூன்றாவது கண்ணை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். முழுமையாக திறக்கும் பொழுது அந்த காமம், கோபம், லோபம் எல்லாம் விலகிவிடும் சிவன் வந்ததுனால. அதனால நீ வந்த மூன்றாவது கண்ணை கொடுத்து விட்டார்கள், ஞானக்கண்ணை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நான் தான் அறிந்தேன் அப்படின்று முழுமையாக அதை எனக்கு புரிய வைத்து விட்டார். அந்த பிறைச்சந்திரன், பிறைச்சந்திரன் நேற்று சொன்னேன் அல்லவா, இது ஞானத்தினுடைய காலச்சக்கரத்தை பற்றி புரிய வைத்து விடுகின்றார்கள். அந்த நாகலிங்க பூவு, அந்த விஷ ஐந்துக்கள், யாரோ சிவபாபாவிடம் அமரபாபாவிடம் யார் வந்திருக்கு விடுகிறார்களோ அவர்கள் அந்த விகாரங்களை விட்டு விடுவார்கள். சாதாரண ஒரு மனிதர்களாக இருப்பார்கள், அங்கே தெய்வீக குணங்களுடைய மனிதர்களாக. அந்த குண்டலம், எப்பொழுதும் சதா காலம் தூய்மையாக இருக்கின்றேன், அதனுடைய அடையாளமாக கொடுத்து விடுகின்றார்கள். புலித்தோல், சக்தி வாய்ந்த, எந்த ஒரு அகங்காரம் இருக்காது, அந்த விகார எண்ணங்களை விடுவார்கள், அகம்பாவத்தை விடுவார்கள். அந்த வாகனத்தை கூட சொல்லியிருந்தேன், அந்த ரிஷப வாகனம், எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்துடன் திருப்தியாக இருப்பார்கள். அந்த பனிப்பாறையில் சரி, ஆலமரம், அந்த கல்ப விருட்சத்தினுடைய தலைகீழான மரத்தை இங்கே காமித்து இருப்பார்கள். அந்த வில்வ மரம், பிரம்மா விஷ்ணு சங்கர், இது எதனுடைய அடையாளம்? சிவனுடைய அடையாளமே அப்படி காமித்து இருப்பார்கள். அந்த விஷ ஐந்துக்கள், எப்பொழுதுமே பரமாத்மாவுடைய கூடவே இருப்பார்கள். அந்த மயான பூமி, அந்த மரத்தடியில் அந்த வைராக்கியத்துடைய இருப்பார்கள். இது போல
சங்கர் பற்றி எனக்கு அழகாக எனக்கு புரிய வைத்து அந்த பாடலோடு நான் கேட்டிருக்கின்றேன். ஆஹா, இப்படி வித்தியாசமும் பாபா எனக்கு புரிய வைத்து விட்டாரே. நிராகார சிவனுக்கும் சரி சாகரத்தில் இருக்கக்கூடிய சங்கருக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியாமல் அந்த பாடலை கேட்டு இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதா இந்த பாடலில் அப்படின்னு புரிய வைத்து விட்டார் அமர பாபா. கேட்டு
அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சங்கரனுடைய முழுமையான விளக்கத்தை எனக்கு புரிய வைத்து விட்டார். ஆஹா, இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? அமர குழந்தையே, ஆரம்ப காலத்தில் பரமாத்மாவாகிய நான் என்னுடைய அறிமுகம் அந்த உண்மையான பொருளை உணர்த்துவதற்காக நிறைய அந்த சித்திரங்களை வடிக்கக்கூடிய கலைஞர்கள் சங்கர் போன்ற அந்த உருவத்தை வடிவமைத்து விடுகின்றார்கள். பிறகு நாளடைவில் அது என்ன ஆகிவிடுகிறது? சிவன் யார், அவர் எப்படிப்பட்டு இருக்கின்றார், அவர் எங்கே இருக்கின்றார், அவர் என்ன செய்கிறார் என்ற அந்த உண்மைகளை மறைத்து விடுகின்றார்கள். அந்த மறைத்துவிட்ட காரணத்தினால் சங்கர்தான் சிவன் என்றே மக்கள் நம்பிவிடுகிறார்கள். பாடலை கேட்டாயா? எங்கே பார்த்தாலும் இமயமலையில் பார், ராமேஸ்வரத்தில் பார், காசி விஸ்வநாதர் கோயில் பார், இந்தியாவில் பலவிதமான ஜோதிர்லிங்க அந்த கோயில்களை பார், என்னென்ன விதவிதமான ரூபத்தில் எனக்கு பூஜை செய்து விடுகின்றார்கள். காரணம் அறியாமையினுடைய காரணம்தான். இதுபோல சங்கர்தான் சிவன் என்றே மக்கள் நம்புகின்ற அந்த நிலைமை உருவாகிவிட்டது. அந்த நிலை உருவாகிவிட்டதன் காரணால் மக்கள் அந்த தடுமாறி விடுகின்றார்கள். கடவுள் யார் அப்படின்று முழுவதுமாக நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடுகின்றார்கள். அதனால்தான் மக்கள் சிவனுடைய அந்த குணாதிசயங்களை சங்கர் அவருடையதாக இருப்பார் அப்படின்னு எண்ணிவிட்டார்கள். அமர குழந்தையே, எனக்கு இந்த சூலமான உருவம் கிடையாது, ஆனால் சங்கருக்கு அந்த சூட்சமா சரீரம் இருக்கிறது. அதனால் சிவன் பரமாத்மா, சங்கர் தேவதை. புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. பரமாத்மாவியாகிய நான், சிவனாகிய நான், பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்ற மும்மூர்த்திகளையும் நான் படைத்து விடுகின்றேன். திருமூர்த்தி சிவனாக இருக்கின்றேன். இந்த உண்மையை நீ யதார்த்தமாக புரிந்து கொண்டு இந்த பௌதிக உலகத்தில் போகும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உண்மையான அந்த ரூபத்தை நீ மற்றவருக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். சிவன் யாரு, சங்கர் யாரு, அவர் என்ன சேவை செய்கிறார், அவர் என்னென்ன ரூபத்தில் இந்த பக்தியில் அவருக்கு புகழாரம் இருக்கிறது, பூஜை நடக்கிறது அப்படின்னு புரிந்து நீயும் சரி இந்த சங்கமுகத்தில் வந்துவிட்டாய். என்னுடைய உண்மையான நேரடி குழந்தையாகிவிட்டாய். எதற்காக நீ குழந்தையாகிவிட்டாய்? அமர உலகத்தில் போவதற்காக. 21 ஜென்மத்திற்கு சதா காலமும் அந்த சுகத்தை அனுபவிக்காக நான் உன்னை இப்படியாக இந்த விதவிதமான பக்தில் என்ன இப்படி என்னை பேரை மாற்றி விட்டார்கள். அந்த உண்மையான சொரூபத்தை நான் உனக்கு இப்பொழுது புரிய வைத்து விட்டேன். புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையே? நான் எந்த பக்கம் போகுது என்று அப்படின்று குழப்பமாக இருந்த நிலையில் அமர பாபா அவருடைய மடியில் உட்கார வைத்து இவ்வளவு ஆன்மீக ரகசியங்களை எனக்கு புரிய வைத்து எனக்கு அமர உலகத்தில் போவதற்காக இவ்வளவு அழகான வரதானத்தை கொடுத்து விட்டு, அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அவர் அங்கிருந்து பரந்தாமத்திற்கு சென்று அடைந்து விட்டார். அந்த நினைவோடு நான் கீழே இறங்கி எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி, சிவன் யார், அவர் எந்த ரூபத்தில் இருக்கின்றார், சங்கர் யார், அவருடைய அலங்காரம் என்ன அப்படின்று எல்லா ஆத்மாக்களும் சொல்லி புரி வைப்பேன் அப்படின்று அந்த பசுமையான் நினைவோடு இருக்கின்றேன். ஓம் சாந்தி.